எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பாயிண்ட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மூன்று விதமான டொமேட்டோ சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்று சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு 10 நம்பர் வத்தல், மிளகாய் வத்தலை சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ரெண்டு வெங்காயத்தை வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்ல கலர் மாற வதக்கிக்கோங்கங்க. அதில் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த ரெண்டையும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மிளகாய் வத்தல் மற்றும் இந்த ஆற விட்ட வெங்காயம் தக்காளி இதை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுருக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடேற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு கடுகு, கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து தாளிங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குங்க. நம்மளோட ஆனியன் டொமேட்டோ சட்னி தயார். இப்போ நாம் ரெண்டாவது டொமேட்டோ சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் தக்காளி பழத்தை எடுத்து அதோட பின்பகுதியில் இந்த மாதிரி கீரல் போட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நான் 5 பழம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா ஆறின பிறகு தோல் உரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி எல்லா பழத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்த பிறகு ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. அதோட 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சூடேற்றிக்கொள்ளுங்க. அதோட கடுகு, கருவேப்பிலை
பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட சீவிய இஞ்சி ஒரு துண்டளவு, 5 நம்பர் வெள்ளைப்பூட பொடிசா நறுக்கி சேர்த்து நல்லா பச்சவாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாய் கூட்டையும் சேர்த்து தேவையான அளவு நீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. இந்த சட்னி நல்ல தண்ணியாக தாங்க இருக்கும், இட்லியோடு சேர்த்து விரவி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட 2வது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 15 நம்பர் மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அதோட 5 தக்காளி பழத்தை பின்பக்கமாக கீறி இப்படி குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீர் ஊற்றி இதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விசில் அல்லது 2 விசில் போதுமானது. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்மளோட தக்காளியை எடுத்து தோல் இறுத்து வச்சுக்கோங்க. தோல் இறுத்த பிறகு மிக்சி கப்பில் வேக வைத்த மிளகாய் வத்தல் மற்றும் தோல் உரித்த தக்காளி இவற்றோடு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது சட்னியை தாளிச்சிடலாங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயை சூடு பண்ணுங்கள். அதோட கடுகு பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை, அதோட அரைச்சி வச்சுருக்க தக்காளி கூட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொதிக்க விட்டு இறக்குங்க. நம்மளோட 3வது தக்காளி சட்னியும் ரெடி. ஸோ இந்த 3 தக்காளி சட்னியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.